வணக்கம், நான் அம்மு ஸ்வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் எறா குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எறா குழம்பு செய்ய தேவையான பொருள்லாம் எறா அரை கிலோ எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்க இதெல்லாம் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் கரம் மசாலா நம்மளுக்கு தேவைக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பெருசாக வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு. இப்போ வந்து எறாவை போட்டு நம்ம வதக்கிடலாம். வதக்கி எப்போவுமே நான் எறா சொல்லியிருக்கேன்ல, எறா பிரியாணிலாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். எறாவை வந்து வதக்கிட்டு நான் அந்த தண்ணியை எடுத்துடுவேன் நான். இதை பாருங்கள், இதை மாதிரி வதக்கிடுங்க. வதக்கினா அந்த கொஞ்சம் அழுக்கு தண்ணி மாதிரி கொஞ்சம் வரும், அதனால் அதை வதக்கிடுங்க. கலர் ஏன் மஞ்சளாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் எறாக்கு, அதனால் கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. இதை பாருங்கள், அந்த அழுக்கு தண்ணியெலாம் பாருங்கள், அதை நான் ஊற்றிடுவேன் கீழே. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தனியாக அந்த இது செய்வேன் நான். எறாவை எப்போவுமே அப்படி தான், கடாய் வைங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு பெரிய குழி கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய். அப்புறம் கொஞ்சம் சோம்பு போடுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த பட்டை லவங்க விருந்தி இலையெல்லாம் போடுங்க. கடல் பாசியும் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் சவந்தோடனே நம்ம வெங்காயம் போட்டுடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், அது ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் ரெண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் பாருங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது வதக்கிறதுக்கு அது இதில் போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்டோம் தக்காளி வெங்காயம், நல்லா வதங்கிட்டோம். இப்போ தனியாக வந்து பெரிய வெங்காயம் தக்காளியும் வந்து நான் அரைஞ்சி பெரிய பீஸாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை அரைக்கிறதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன்னால 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன், போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கிட்டோம். இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன், அது லாஸ்ட்டில் அப்புறம் ஊற்றலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி மட்டன் அரைச்சிருக்கேன். இஞ்சி இதெல்லாம் பச்சை மிளகாலாம் அரைக்கலன்னு வெங்காயம் தக்காளி மட்டும் தான் அரைச்சி வச்சுருக்கேன். அது அப்புறமா வந்து இது வதங்கிடுச்சு, இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்க சொல்ல நம்ம அதைக்கு அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கேன், நான் வதக்கி அரைக்கலை. நம்ம வதக்கியும் அரைக்கலாம், நான் வேணால் வதக்கி அரைக்கலை வெங்காயம் தக்காளி, வதக்காமல் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிட்டோம். நம்ம இந்த இதுவும் அரைச்சி வச்சது நல்லா வதங்கிட்டோம். வதங்கி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டோம். வதக்காமல் அரைச்சதுனால கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நேரம் ஆகும் வதக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு இப்போ எறாவை போட்டு நம்ம வதக்கிடலாம். எறாவும் அதிலே போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் வதக்குங்க, அது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். வதங்கினோன்னே நம்ம மிக்சியில் ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா இஞ்சி வெங்காயம் தக்காளிலாம், அதை வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் நம்ம ஊற்றுற அலசி வச்சுக்கோங்க. உப்பு போடுங்க, தேவையான அளவுக்கு போடுங்க உப்பு. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறது, அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா வந்து அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போடுங்க. காரமாக இருக்கும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. எந்த வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸி ஜார் வந்து நான் கழுவி வச்ச தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டேன். அடுத்து வந்து அலசிக்கணும் மிக்ஸி ஜாரில், ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கிறச்சோம் இல்லைங்களா அது. அப்புறம் வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தண்ணி. கொஞ்சம் குழம்பாக இருக்கட்டும்னாக்கா கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றிக்கோங்க. இந்த பாருங்கள் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் தண்ணி, எனக்கு கொஞ்சம் வந்து மீடியமாக தான் ஊற்றிருக்கேன் நான், ரொம்பவும் தண்ணி ஊற்றல, கிரேவியாகவும் வச்சுக்கல. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேவட்டோம் உங்களுக்கு. அந்த எறா வந்து வேகணும் இல்லைங்களா, அந்த அதேமாதிரி நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம், நல்லா கொதிக்குது பாருங்கள், கொதிக்கிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் தேங்காய் கொஞ்சம் 2 முந்திரி கூட வச்சு அதில் அரைச்சி ஊற்றிக்கலாம். நானாக ஊற்றலை தேங்காய், நான் ஊற்றலை நான், எனக்கு இந்த அளவுக்கு இருக்கட்டும்னு விட்டேன். ரொம்ப திக்னஸ் வேணான்னுட்டு விட்டேன் நான். தேங்காய் வேணால் கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா திக்காக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நான் இறக்கிடுறேன் நான். கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க, போட்டுட்டு இறக்குங்க. நான் போடலை, கொத்தமல்லி இல்லை என்கிட்ட, நான் போடல. நீ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நம்மளோட எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சமையல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.